அடுத்து வந்து எக்ஸாம்பிள் 4-3 4th economic பாத்துக்கிறப்போ 11th business maths here relate sin inverse 5/13 from theta அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம் x theta எது அப்போ sin theta ஈக்குவல் டு 5/13 அப்போ காஸ் தீட்டா எப்படி எழுதலாம் காஸ் தீட்டா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 - sin ஸ்கொயர் தீட்டா இல்லையா ஸோ ரூட் ஆஃப் 1 - sin ஸ்கொயர் தீட்டா ஸோ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 - sin தீட்டா 5/13 அப்படின்னா sin ஸ்கொயர் என்ன வரும் 1/69 ஸோ ரூட் ஆஃப் 169 இங்கே 25/169 ஸோ ரூட் ஆஃப் 144/169 ஈக்குவல் டு 12/13 இல்லையா அப்போ இதில் எடுத்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் தட்ஸ் காஸ் ஆஃப் சைன் இன்வர்ஸ் 5/13 ஈக்குவல் டு காஸ் ஆஃப் சைன் இன்வர்ஸ் 5/13 நம்ம என்னன்னு வச்சுட்டோம் தீட்டா அப்படின்னு சொல்லி வச்சுட்டோம் அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கலாம் காஸ் தீட்டா காஸ் தீட்டாவை நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம் காஸ் தீட்டா இஸ் நத்திங் பட் 12/13 ஸோ ஆன்சர் வந்து 12/13 And coming to the second one, tan of cos inverse 8/13, இதுவும் அதே மாதிரி தான் ஸோ ஈக்குவல் டு டேன் ஆஃப் இதை வந்து நம்ம என்ன வச்சுக்கலாம் காஸ் இன்வர்ஸ் 8/17 சம் தீட்டா அப்படின்னு வச்சுக்க தேர்ஃபோர் காஸ் தீட்டா ஈக்குவல் டு 8/17 அப்போ சைன் தீட்டா நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் சைன் தீட்டா ஈக்குவல் டு 1 - காஸ் ஸ்கொயர் தீட்டா ஸோ ஈக்குவல் டு 1 - இங்கே என்ன இருக்கும் 64 தென் 17 சார் 225 என்ன வரும் ஸோ 289 ஸோ ரூட் ஆஃப் 289 - 64 ஸோ 225/289 ஸோ ஈக்குவல் டு 15/17 ஸோ இப்போ டேன் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் 8/17 ஈக்குவல் டு டேன் ஆஃப் இதை தான் நம்ம டவுட்டில் என்ன வச்சுருக்கோம் தீட்டா அப்படின்னு வச்சுருந்தோம் இல்லையா அப்போ இந்த இடத்துல தீட்டா ஸோ டேன் தீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா இல்லையா அப்போ இந்த சைன் தீட்டா நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம் 15/17 ஸோ இந்த இடத்துல 15/17 பை காஸ் தீட்டா என்பது 8/17 ஸோ 8/17 ஸோ இது கேன்ஸ் பண்ண ஆன்சர் வந்து 15/8 ஆன்சர் So this answer is a function. Therefore, tan of cos inverse 8/17 = 15/18.